வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு.கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 19/10/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள். இன்றைக்கு சிந்தனை உழைப்பே சிறந்த ஆசானாகும், உழைப்பே சிறந்த ஆசானாகும். இந்த தினத்திலே பிறந்தநாள் கிழமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநலக்கிழமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ பிளவபுரடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி சதுர்த்தசி உத்திரட்டாதி சிதையுக நாளாக இருக்கிறது. உத்தரமாயூரம் வள்ளலார் சன்னதியிலே சந்திரசேகர புறப்பாடு. கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடேச பெருமாள் துளசி பிருந்தாவனம். இன்றைக்கு நல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் இருக்குன்னா மக மற்றும் பூர்வ நட்சத்திரங்களுக்கு ராசி கட்டமாக இருக்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கன்னிராசியிலே புதன் செவ்வாய், துலாத்திலே சூரிய பகவான், விருச்சிகத்திலே சுக்கரம் மற்றும் கேது பகவான், மகரத்திலே வியாழம் மற்றும் சனீஸ்வர பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளை, மனதிலே ஒருவித அச்சம், ஒருவித நெருடல், ஒருவித பயம் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சியின் மாறுமே அமையலாம். விட்டகாரியத்தை தொட்டகாரியத்தை முடிக்க காத்து கொண்டிருப்பீர்கள். எந்த சூழலும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். மனோ திடம் கூடும், மனோ தைரியம் கூடும். வரவேண்டிய பாக்கில் சுழா காத்திருக்கிறது. தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷப ராசினிகளை, மனச்சோர்வு ஏற்படுத்தம் செய்யும், சமாளித்துக் கொள்ளுங்கள். உடற்சோர்வை எளிதாக சமாளித்துக் கொள்ளலாம். மனச்சோர்வை அனுசரித்து சரி செய்து கொள்ளுங்கள். தகவல்கள் தனவர கூட்டும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வண்டி வாகன யோகமையை காத்திருக்கிறது. இருந்தாலும் யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். சிறுதானியம் நவத்தானியம் அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்க வெளிவார்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனராசினிகளே, வேற்றுமின்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. காரி வெட்டி கைகூடும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மாணவர் நலம் கூடும், மாணவர் முன்னேற்றம் கூடும். இழந்த பொருட்களை மீண்டும் மீட்கலாம். இருந்தாலும் சகமானவர் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையவே காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, பரிசு பாராட்டு புகழ் கூடும், பெருமைகள் கூட காத்திருக்கிறது. வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். சிறுதானியம் நவதானியம் அரிசின வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமிருக்கும் சுமர் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்கள் நன்மைகள் கூட காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். காரை வெட்டி கை கூட காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேண்டுமான காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சியில் மாறி மாறி அமையலாம். வழக்குகள் சாதகமாகும். பயணங்கள் இணைக்க காத்திருக்கிறது. பயணங்களால் பயன் கூட காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம். ஆண்பான கணிராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். பாக்கியில் வசூலாகும். வருமான வாய்ப்புகள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. சிறு தொழில் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். விவசாயிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யலாம். ஆண்பான துறராசினிகளை, நட்பு பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். எடுத்தகாரத்தை சிறப்பாக செய்வீர்கள். சின்னத்திரிவனத்திரி கலைஞர்கள் அமோக வாய்ப்புகளை பெறலாம். இலிச நாடகத்துறையினர் புதிய சந்திப்புகளை பெறலாம். போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். சமாளித்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். மகளிர் நலன் கூடும், மகளிர் முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, பெருமைகள் பலப்படும், புலப்படும். காரி வெட்டி கைகூடும். காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். மலர் வியாபாரிகள் மட்டற்ற மகிழ்ச்சி காணலாம். தங்க விளைவார்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். தூரதிச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான துனுசு ராசினிகளே, தேவையில்லாத மனக்குழப்பம் வந்து கொண்டிருக்கும். குழப்பத்தில் நீங்கள் தான் காரணமாக இருப்பீர்கள். பேச்சை சுருக்கிக் கொள்ளுங்கள். செயலிலே காட்டுங்கள். உங்கள் திறமைகளை செயலிலே காட்ட பாருங்கள். அடுத்தவர் பேச்சு திரட வேண்டாம். அடுத்தவர் பேச்சு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். செல்ஃபோன் வகையில் சில பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மகராசினிகளே, இன்பமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும், மனக்குமுறல்கள் மாறும். மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீகளின் நாட்டம் கூடும். தியானம் யோகா போன்ற சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். உடல்நலம் சீராகும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு வாயு தொலை தொந்தரவு ஏற்படலாம். முகத்தில் சிறு சிறு கருப்புள்ளிகள் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. ஆண்பான கும்பராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும்
கால தாமதம் ஆவதூர் துண்டினாலும் காரி விட்டு கிடைக்க காத்திருக்கிறது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை சிரமப்பட செய்யுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவர் படிப்பில் கொடிகட்டி பறக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உற்றார் பெற்றார் சுற்றத்தர வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மீன் ராசினிகளே, உங்கள் நற்செயல்கள் பாராட்டப்படும். உங்கள் நற்சொல்கள் பாராட்டப்படும். கொடுத்த வாக்கை சிறப்பாக காப்பாற்றியவர்கள் எல்லோரும் உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். இருந்தாலும் பொறாமைப்பட ஆள் இருக்கிறது. கண்டிஷையும் கூடவே காத்திருக்கிறது. விழிப்போடு செயல்பட வேண்டும். வாண்டி வாணகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கால வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தகவல் சாத்தியமாக காத்திருக்கிறது. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோல வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பானிகளில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பரணி என்று பைரவர் வழிபாடு செய்தால் சனி தோஷம் குறையுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.